ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்பின்ஸ் ஹாபீஸ். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சிக்கன் கட்லட் தான் பண்ண போகிறோம். சிக்கன் கட்லட்டோடவே ஒரு சின்ன செலிப்ரேஷன், 200 வந்துட்டு சப்ஸ்கிரைபர் ஆகியிருக்காங்க, அதுக்காக ஒரு சின்ன செலிப்ரேஷன். ஸோ என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்னு பார்க்கலாம். சிக்கன், வெங்காயம், பொட்டேட்டோ, கார்லிக், ஜிஞ்சர், அப்புறம் வந்துட்டு இந்த கரம் மசாலா, இதுதான் வந்துட்டு என்னோடய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஸோ இது வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அப்படியே பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்துட்டு கீவாவே பற்றி உள்ளே பேசுகிறேன், நீங்கள் வந்துட்டு என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ கீவாவை பற்றி உங்களுக்கு தெரியும். அது பிரெட் வந்துட்டு பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகா பிடிக்கிறவங்க பச்சை மிளகா, அப்புறம் கார்லிக், ஜிஞ்சர் இவ்வளவும் போட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ நல்லா வதக்கணும், பச்சையாகவும் சேர்த்துக்கலாம், அப்புறம் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக காரப்பொடி போட்டுக்கோங்க. பச்சையாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை வதக்கினோன்னா நமக்கு வந்துட்டு அதில் வாட்டர் கண்டென்ட் கம்மி ஆகிடும், அதுக்காக தான் வந்துட்டு நான் வதக்கிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இது நல்லா வதங்கின பிறகு நான் வந்துட்டு சிக்கன் வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த சிக்கன் வேக வச்சதையும் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாவையும் சேர்த்து போட்டு நல்லா மிக்சியில் அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். அரைச்சிக்கிட்ட பிறகு இது நார்மலாக வேக வச்ச பொட்டேட்டோ, இந்த பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிக்கிட்ட பிறகு அது கூடவே வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டு அந்த கிளறி வச்சுருக்கிற ஆனியன், கார்லிக், அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ பச்சை மிளகா பிடிக்கிறவங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே அதில் வந்துட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கேன். ஸோ காரமும் உப்பும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா வந்துட்டு கரம் மசாலா, எல்லா மசாலாவையும் நான் போட்டிருக்கேன், எல்லா ஹோலாக போட்டு லைட்டாக என்னது ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ப்ரெட்டு, ப்ரெட் க்ரம்ஸ்க்கு நான் வந்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு ஒரு முட்டையில் கொஞ்சமாக பால் ஊற்றி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலோட மூடி எடுத்துக்கோங்க. இதில் வச்சுட்டு நமக்கு என்ன ஷேப் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி பாட்டிலோட, உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க, நான் பாட்டிலோட மூடி வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு கிவ் அவே பற்றி பேசலாம். கிவ் அவே வந்துட்டு எனக்கு 200 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க, அதோட செகண்ட் மந்த் செலிப்ரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு இந்த மாதம் ஒரு டிசம்பர் வரைக்கும், டிசம்பர் வந்துட்டு 25th வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை கண்டினியூ பண்ணி வச்சுருக்க போகிறோம். அதுக்கு பிறகு தான் வந்துட்டு நான் வந்து கிஃப்ட்டு என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ண பிறகு அதில் நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். ஸோ பெரட்டி எடுத்த பிறகு நம்ம வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணலாம். எல்லாம் பெரட்டி எடுத்த பிறகு நான் ஃப்ரை பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு 25th இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு, கிறிஸ்மஸ் முடிஞ்ச பிறகு நியூ இயர்க்குள்ளால் உங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட்டு என்னன்னு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு என்னோடய சேனலை கண்டினியூவாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். ஸோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுங்கள். ஸோ அதெல்லாமே பண்ணி முடித்தாச்சு. பண்ணி முடித்த பிறகு நம்ம இனி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னோடய சேனலுக்கு எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நான் வந்துட்டு 25th அன்னைக்கு சொல்லுவேன், நான் வந்துட்டு என்ன மாதிரி செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக 2 இல்லைன்னா 3 பேருக்கு, அதுவும் நான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி 25th அன்னைக்கு சொல்கிறேன், 2 இல்லைன்னா 3 பேருக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த தடவை நான் வந்துட்டு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் வந்துட்டு கிஃப்ட்டு வந்து 2 இல்லைன்னா 3, 2 இல்லை 2னா அதுக்கு ஒரு சின்ன இது வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி சைடெல்லாம் வேகாமல் இருக்கும், சைடு வெந்திருக்கும், நம்ம ஃபுல்லாக வெந்தது தான் பண்ணியிருப்போம், ஆனால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சிக்கன் கட்லட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கிவ்அவே பற்றியும் சொல்லியிருக்கேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.